இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கா. அந்த கோர்ஸ் நீங்க காசு கட்டி வாங்கினோடனே அவர் பேசி பேசி பேசியே உங்களை பணக்காரனா வந்து ஆக்கிடுவாராம். சோ அதனாலதான் அவர் பேர் வந்து மிஸ்டர் ஓலன். சோ ஓலன் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் மிஸ்டர் ஓலன், நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி அதெல்லாம் விடு, இந்த சேர் அந்த சேரோட பிரைஸ் என்ன? அதெல்லாம் பார்க் பண்ற நேரத்துல போட்ட மாட்டிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன், ஈஸியா டிஷர்ட் மேல போட்டுடலாம். சோ அதை போட்டுட்டு உடனே என் காரு, என் ஊரு, என் பில்டிங் இப்படி வந்து வீடியோ போட்டுவேன். சோ மக்களும் நம்பிடுவாங்க. சோ ஈஸியா கோர்ஸ் வந்து என்னால விற்க முடிஞ்சது. இன்ட்ரெஸ்டிங், நல்லா நல்லா வந்து ஒரு அவுட் பிளே பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்ப வந்து உங்க கோர்ஸ் எடுத்து யாரும் குரோபதியாலும் ஆக முடியாது. குரோபதியா ஒரு டாப் நம்பர் ஒன் பொசிஷன்ல ஸ்கேம் பண்ணி நிக்கிறாரு. சோ இவரை வந்து பாராட்டியே வந்து ஆகணும். இவர் ஹேடே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பேசியிருப்பாரு. சோ இதனாலதான் மிஸ்டர் ஓலன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து ரெடி ஆகி கோர்ஸ் வந்து வித்து நிக்கிறாரு. ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. சோ இன்டர்வியூக்கு வந்ததுக்கு வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொன்னா. நெக்ஸ்ட் இதுல வந்து இன்டர்வியூ பண்ணணும். அடுத்து நம்ம யார வந்து இன்டர்வியூ பண்ண போறோம்னா, என்னடா ஃபில்டர் எல்லாம் மாறி இருக்கு, யாரு வரா? இவரா. இவன் ஆதி காலத்துல இருந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானே. சரி வாங்க. இல்ல சார், ஓமோலாம் வந்து கிடையாது. மிஸ்டர் காட்ஃபாதர் ஸ்கேம் இப்படின்னு உங்களை வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களை வச்சு ஏகப்பட்ட சீரீஸ் எடுத்துருக்காங்க. கவர்மெண்டே அபிஷியலா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோர்ஸ்ல சேராதீங்கன்னு. அப்படி இருந்தும் மக்கள் இன்னும் சேர்றாங்க, இன்னமும் நீங்க சாலிடா ஏமாத்துறீங்க. எப்படி சார், எப்படி உங்களால மட்டும் முடியுது? சோ நீயாவே பண்ணாதே கோடீஸ்வரன் தான். நாங்க நினைச்சா நீயாவே இருக்கட்டும் விட்டுடலாம், ஆனா விட மாட்டோம். நாங்க உள்ள போது மேனிபுலேட் பண்ணி ட்ரேடிங்னாலே இப்படிதான், நாங்க சொல்லி தந்தா மட்டும் தான் நீ சாதிப்பன்னு சொல்லி என் மத்தி கோர்ஸ்ல சேர வச்சிடும். ஓகே சார், உங்க கோர்ஸ்ல என்னதான் சொல்லி தருவீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன சொல்லி தருவோம்னா, யூடியூப்ல சில நல்ல உள்ளங்கள் வந்து ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு, அப்புறம் ஃப்ரீயா இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க படிச்சுட்டு அதே தான் நாங்க காசுக்கு வந்து சொல்லி தருவோம்.
ஓ அப்ப யூடியூப்ல பேசிக்கா சொல்லி தரதா நீங்க வந்து காசு கொடுத்து சொல்லி தரீங்க. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல போடு அந்த மார்க்கெட்ல போடுன்னு சொல்லுவோம். ராசி பலன் பாப்பேன், என் ராசி சிம்ம ராசி. காலையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் நல்லா போகும் ராசியில சொல்லியிருப்பாங்க. சோ அதனால அந்த ஸ்டாக் எல்லாம் மாத்துங்கன்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துக்கு கரெக்டா போவோம். சோ அதனால எங்களுக்கு கோர்ஸ் நல்லா இருக்கும். சார் இவ்வளவு கோர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேடிங் வந்து இவ்வளவு வருஷமா ஓட்டுறீங்களா, உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் எல்லாம் இருக்கா? என்னப்பா எப்படி சொல்ற, எஸ்பிஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் பாக்குறியா? ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறதோட ட்ரேடிங் கோர்சஸ் வித்து சம்பாதிச்சதுதான் அதிகமா இருக்கு. சோ நாங்க தான் சட்டப்படி மொத்தம் பணக்காரமா இருக்கும். சார் நம்மளும் இதே மாதிரி ஏதாவது ட்ரேடிங் கோர்ஸ் வித்துடலாமா ஆர்பிஜே ஸ்டாக்ஸ்னு? ஓகே கண்டிப்பா வித்துடலாம். ஓகே மிஸ்டர் காட் ஃபாதர், நீங்க வந்தது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். நீங்க வந்து போயிட்டு வரலாம். ஓகே போயிட்டு வரேன் காட் ஃபாதர். கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ், எனிமீஸ் க்ளோசர். டயலாக் மாத்தி சொல்லிட்டா கரெக்டான சொல்ல. அத்தி யார இன்டர்வியூ பண்ணலாம்? வேற யாரு? நான் தான். No! God, please, no! 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 Hey, Ivan! Hey, Ivan, what's a free scammer? Hey, Thambi, Mariyad, appa. This person is going to be a scammer. You're going to be a scammer. Mariyad, you're going to be a scammer. Hey, that's what I'm saying. You're going to be a scammer. You're going to be a scammer. அது ஒண்ணு இல்லப்பா, பிரசன்டேஷன் ஒண்ணு வைப்போம் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல. இந்த காலேஜ் பசங்க வருவானுங்க, 16,000 ரூபாய் கட்டுப்பா, பல கோடி சம்பாதிக்கலாம். அது கூட வேற நீ பிஎன்டபிள்யூ கார்ல காலேஜ் போ, பிகர் எல்லாம் எப்படி பார்க்கும் இப்படிலாம் நான் டாக்குமெண்ட் ஏத்தி விட்டுருவேன், மூட்டா பசங்க வாங்கிடுவானுங்க, அவ்வளவுதான். சரிடா, அதுல ஒருத்தவங்க கூட வந்து அப்புறம் ஏன் ப்ரோ இதுலயே எல்லாரும் சேர்ந்து பணம் சம்பாதிக்கலாமே, ஏன் யாருமே சேர்ற இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க சொல்ற மாதிரி சில பேர் அறிவா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஏன் ப்ரோ நிறைய பேர் இதுல இல்லன்னு, இல்ல இத வந்து நம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து இந்த தமிழ் படத்துல வந்து டைலாக்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க, நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ என்ன சொன்னாலும் இந்த உலகம் கேட்காது, நீ ஜெயிச்சுட்டு சொல்லு கேட்போம் இப்படி வந்து சொல்லுவேன். அவனும் அதை நம்பி காசெல்லாம் போட்டு ஜெயிப்போம் ஜெயிப்போம் நினைப்பான், ஆனா ஜெயிச்சுட்டு போக மாட்டான், காசு விட்டுட்டு போலீஸ் கிட்டதான் எங்களை பத்தி சொல்லுவான். டாப்ல இருக்கோம். அடப்பாவி, படத்துல அவன் எதுக்கு டைலாக் எடுத்தா, அதை இந்த நாய்ங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்க? சரி கிளம்பு கிளம்பு. என்னப்பா போயிட்டு வாப்பா, ஏதாவது வந்ததுக்கு தேங்க்ஸ் ஏதாவது சொல்லுப்பா. டேய், உன்ன நான் கூப்பிடவே இல்ல, நீயே வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துனுக்குற. ஏன்னா நீ வந்து காலகாலமா பண்ணிட்டு தான் இருக்கிற, உன்னெல்லாம் கூப்பிடுறதே வேஸ்ட். நீ தயவுசெய்து போயிரு. ரொம்ப அசியம் பத்திட்டு இருக்கு. அந்த பிஜிஎம் கட் பண்ணிருங்க, அதெல்லாம் போட்டா கல்தாமட்ல அடிப்பேன். யூடியூப் கேமரா, இந்த ஃபுட் ரிவ்யூன்ற பேர்ல கண்டாவே ஹோட்டல போய் ப்ரோமோட் பண்ணுவானுங்க அவனுங்க? இல்ல என்னடா இது, அது இல்லையா? சரி, இந்த டெக்ன்ற பேர்ல கேவலமான ப்ராடக்ட் எல்லாம் சூப்பர் ப்ராடக்ட் சொல்லி விப்பீங்களே, அதுவா? அந்த சில்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னடா இது, நம்மளுக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லைன்ற. அப்புறம் யார் தானே நீ? நான் வந்து யூடியூபரே ஸ்கேம் பண்ணுவேன். யூடியூபரே ஏமாத்துவியா? ஓகே, இவனை இன்டர்வியூ பண்ணியாமா? யார் சார் நீங்க? யூடியூபரே ஏமாத்துறாள ஒரு கோர்ஸ். ஆக்சுவலி எங்க கோர்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு இப்ப புதுசா யூடியூபர்ஸ் எல்லாம் வியூஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா சொல்லி நாங்க கோர்ஸ் வச்சு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணோம், எப்படி ஃபேன்ஸ் வரணும் இப்படி சொல்லி காசு சம்பாதிக்கிறோம். அதான் யூடியூபர்ஸ் கேட்டா பாவீங்களா? யூடியூப் அவன் வரது சாதிக்கணும், நம்ம பேஷனை காட்டணும்னு, அது கூட எப்படா கோர்ஸா மாத்துறீங்க? அதாவது நீங்க உங்க கோர்ஸ்ல சொல்லி தருவதெல்லாம் யூடியூப் கைட்லைன்ஸ்ல நார்மலாவே சொல்லி தருவானுங்களா? யாரா நீங்களா? வாஸ்தவம் தான்ப்பா, கைட்லைன்ல சொல்லி தராங்கன்னா, ஆனா மக்கள் யாரும் அதை போய் பாப்பாங்க. அதனாலதான் நாங்க வந்து ஆட் எல்லாம் போட்டு விதவிதமா காட்டி கோர்சஸ் வித்துருந்தோம். சரி சார், மத்த யூடியூபர்ஸ் சேனல்ல மேல வரணும்னா நீங்க ஏதாவது பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சிருமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், 200 மில்லியன் வச்சிருக்காரு. அவர் கூட இந்த மாதிரி கோர்ஸ் வைக்கல. நீங்க யார் சார்? நீங்க எவ்வளவு ஏதாவது 100 மில்லியன் இல்ல 1 மில்லியன் வச்சுக்கிறீங்க? வருங்காலத்துல ஒரு பெரிய ஸ்கேமராக ஆவீங்க, இன்னும் இந்த டாப் 5 இடத்துல வருவீங்க. நான் வந்து அவங்களை வந்து வாழ்த்துறேன். மக்கள் இன்னும் நிறைய பேர் உங்ககிட்ட ஏமாறுவாங்க நானும் வந்து நம்புறேன். நீங்களும் வந்து அந்த சந்தோஷத்தோட இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மழைக்காரன் போயிட்டு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்ன்றது இந்த 4 வகையா இல்ல, ஏகப்பட்ட வகையாவே வந்து ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும். பட் இந்த 4 வகை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்ததைக்கு கோர்சஸ்ன்ற பேர்ல. சரி, இது எதுவுமே வந்து யூஸ் வந்து கிடையாதுதான். பட் இதுலதான் மக்கள் வந்து முக்காசி வந்து ஏமாறுறது. ஏன்னா இந்த மாதிரி கோர்சஸோட ரிவ்யூல பார்த்தாலே சில பேர் வந்து அழுது, அவன் காசை ஏமாந்து அழுது அதை வந்து புலம்பி இருப்பான். அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா
ஸோ அதெல்லாம் வச்சுதான் நான் வந்து இதை வந்து பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ சி இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிற வழியை நான் சொல்லித்தரேன், இப்படிலாம் வந்து கோர்ஸ் வந்து நடத்துவானுங்க, அப்படிலாம் வந்து பணம் சம்பாதிக்க சொல்லித்தரேன்னு சொல்லி ஒருத்தன் கோர்ஸ் விற்கிறான்னா அதில் சேரவே கூடாது. பணம் சம்பாதிக்க தெரிஞ்சதுன்னா அவன் ஃபர்ஸ்ட் ரோல் அவன் யாருக்குமே சொல்லித்தர மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் கோகோ கோலா வந்து என்ன சொல்ல அவன் ஃபார்முலா என்ன எல்லாருக்கும் சொல்லித்தரான், சொல்லி கொடுத்தா எல்லா கம்பெனியும் மேலே வரப்போதே. ஸோ அதுதான் ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரேன்னு வந்து சில பேர் காசை போட்டு ஏமாந்துனுங்கிறாங்க. ட்ரேடின் பத்தி நான் சொல்ல தேவையில்ல, எஸ்இபிஐயோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ கோர்சஸ் ஃப்ராடுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்களே படிச்சு பணத்தை இழந்தாதான் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் தெரியும். அதை விட்டுட்டேன் எவனோ சொல்றான் நீ ஃபாலோ பண்ணிட்டு போனேன் நீ பல வகை எனக்கு தெரிஞ்சு இபஸ் அப்புறம் இப்ப V3 ஆட் இன்னும் எத்தனை என்னென்ன வரும் வந்து தெரியல, மக்களும் தொடர்ச்சி ஏமாந்துருந்தாங்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இப்ப யூடியூப்ன்றது நீ பேஷனை காட்ட வேண்டிய இடம், அதுலயே வந்து சில பேர் அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்ல உன் கண்டென்ட் வந்து மத்தவங்களை விட டிஃப்ரெண்டா குவாலிட்டியா இருந்தாலே நீ ஒரு ஃபேன் ஃபாலோவர் வந்து ரீச் ஆயிரும். அதுக்கெல்லாம் வந்து இவனுங்க சொல்ற மாதிரி நீ இந்த வியூ டியூரேஷன் தம்ப்நெயில் சூப்பரா இருக்கணும், நீங்க சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பாருங்க. சில பேர் முக்கியா கூட தம்ப்நெயில் வச்சிருப்பாங்க, ஆனா கண்டென்ட் தான் முக்கியம். என்ன பண்ண இப்படிதான் வந்து சில பேர் வந்து நீங்க பணம்ன்றது இந்த உலகத்துக்கு தேவை, அதை வந்து நீங்க ஈஸியா எடுக்கணும்னு நிறைய பேர் இப்ப 100%ல 20% தான் வந்து ரியாலிட்டியில வாழ்றோம். என்னதுன்னா பணம் சம்பாதிக்கலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், மீதி 80% கள உலகத்துல இருக்கிறோம். சோ ஈஸியா பணம் சம்பாதிச்சிடலாங்க, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க. சோ இனிமேவாவது ஸ்கேம்ல வந்து நீங்க மாட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த நம்ம சேனல்ல வேற ஏதாவது ஒருத்தவங்களை இன்டர்வியூன்ற பேர்ல வச்சு செஞ்சு விட்டுருவோம். ஏதோ ரியலா வந்து ஸ்கேமர்ஸ் இன்டர்வியூ கூட்டமே பேசலாம் பாத்தீங்களா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க गाइस. சோ மறக்காம உங்க फ्रेंड्स எல்லாரத்தையும் வந்து ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இதுவரையும் ஏமாந்த யாரையும் வந்து நான் ஹர்ட் பண்ணனும் அந்த இந்த வீடியோ வந்து பண்ணல. ஓகே சி ஸ்கேம் வழியா ஏமாறது எல்லாமே வாழ்க்கையில இல்ல, அதுக்காக நானும் போய் ஏமாந்தேன்னு சொல்ல வரல, பட் எல்லாருமே வாழ்க்கையில எதையோ ஒன்னுல ஏமாறுவாங்க. சோ அந்த மாதிரி தான், சோ அந்த மாதிரி வந்து நினைச்சுக்கோங்க. பட் திருப்பி ஏமாறுறது வந்து தப்பு. சோ அதை வந்து திருத்திக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. சோ வழக்கம் போல ஆர்ப்பிங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாருங்க. பை பை.